புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 7 1506 புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். தன்னுடைய 9 வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். அப்போதே எஸ்பானியம் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். 1525 கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார். அதன் பின்னர் 11 வருடங்கள் பாரிஸிலேயே இருந்த புனித சவேரியார் அங்குள்ள புனித பற்பே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1530 முதல் 1536 வரை விரிவுரையாளராக பணியாற்றி இறை இயலையும் பயின்றார். அப்போது புனித சவேரியாருக்கு புனித லொயோலா இன்னாசியார் நண்பரானார். உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்று இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இன்னாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்திருந்தார். பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினர். இதில் மீண்டும் 4 நண்பர்கள் சேர்ந்து இறைப்பணியை செய்ய முடிவெடுத்தனர். புனித சவேரியார் 1540 ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பான் செல்கிறார். அங்கு 1 வருடம் இறைப்பணியை செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் 1 வருடம் இறைப்பணியை செய்துவிட்டு 1542 மே 6 கோவாவை வந்தடைந்தார். முதல் 4 கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார். 1543 தென் திருவிதாங்கூரில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியை தொடர்ந்தார். சுமார் 15 கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார். திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியாரால் நிறுவப்பட்டன. மிக குறுகிய கால வேளையான 1 வருடத்திற்குள் 45 சிறிய கிறிஸ்துவ ஆலயங்களை அவர் நிறுவினார் என்று காண்கிறோம். இன்றைய குமரி மாவட்டத்தின் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம் இப்புனிதராலேயே நிறுவப்பட்டுள்ளது. ஒரு முறை கடல் பயணம் செய்யும் போது புனித சவேரியாரின் சிலுவை தொலைந்து போயிற்று. ஆனால் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்த சிலுவையை கொண்டு வந்து சேர்த்தது என்பர். புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். கடைசியாக சாங்சோ தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார். இருந்தாலும் 1552 டிசம்பர் 3 உயிர் துறந்தார். ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்றுவிட்டார். சுமார் 2.5 கழிந்து பிப்ரவரி 17 1553 அத்தீவின் வழியாக வரும்போது மீப்பொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்து செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணம் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்டக்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர். இக்கப்பலானது மார்ச் 22 1553 மக்காவுவை வந்தடைந்தது. 2 பின்னர் தந்தை பொய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 1553 புனித சவேரியாரின் உடல் கோவாவை வந்தடைந்தது. 450 தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது.